ஸ்ரீ மகாபெரியவா சரணம். 1933 வருஷம் பெரியவா காசி யாத்திரையின் போது நடந்த நிகழ்ச்சியை பத்தி பார்க்கலாம். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு சாயங்கால நேரத்துல ஸ்ரீ பெரியவா விசிட் பண்ண போயிருந்தாங்க. பெரியவா போன போது மண்டக்குளத்தூர் பிரம்மஸ்ரீ சின்னச்சாமி சாஸ்திரிகள் பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். அப்பைய தீட்சிதர் எழுதிய விதி ரசாயனம் என்ற மீமாம்சா சாஸ்திரம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஸ்ரீ தீட்சிதரின் நடையழகு பெரியவா சொக்கி போனார். கூட வந்திருந்த ஆத்ம வித்யா பூஷணம் இஞ்சிக்கொல்லை பிரம்மஸ்ரீ ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளிடம் சொல்லி சொல்லி பெரியவா சந்தோஷப்பட்டார். அப்புறம்தான் அப்பைய தீட்சிதரின் எல்லா கிரந்தங்களையும் ஸ்ரீ பெரியவா படிச்சார். காசி மன்னர் அரண்மனையில பெரியவாளுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த நகரத்தோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏராளமான பண்டிதர்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க மனசுல ஒரு இலக்காரம், இனம் புரியாத அசூயை, இவர் என்ன ஜெகத்குரு என்று பட்டம் போட்டுக் கொள்வது, ரெண்டு கேள்வி கேட்டு மடக்கி விடலாம்னு நினைச்சாங்க. பெரியவா வந்து உட்கார்ந்ததும் ஒரு பண்டிதர் ஆவேசமா கேட்டார், அது யார் ஜெகத்குரு? நான் தான் என்றார் பெரியவா. ஓஹோ, நீங்க ஜெகத்துக்கே குருவோ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஜெகதாம் குரு ந, அதாவது நான் ஜெகத்துக்கெல்லாம் குரு என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார் பெரியவா. ஜெகதி வத்யமானா சர்வே மம குரவ, அதாவது உலகில் உள்ள எல்லா பிராணிகளும் எனக்கு குருக்கள் அப்படிங்கிற பொருள்ல நான் ஜெகத்குருன்னு பெரியவா சொன்னார். இத கேட்டு வடநாட்டு பண்டிதர்கள் எல்லாரும் திகச்சு போயிட்டாங்க. இவ்ளோ அருமையான எளிமையான விளக்கத்தை அவங்க எதிர்பார்க்கல. பெரியவா அந்த பெரிய அறையின் சுவரோட மேற்பகுதியில புறாக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறு சிறு பொந்துகள்ல கட்டப்பட்டிருந்த குருவி கூடுகளை பார்த்தார். பண்டிதர்கள் கிட்ட காட்டி கிமிதம், அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டார். நீட, அதாவது கூடுன்னு சொன்னாங்க. கேன நிமித்தம், அதாவது யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்டா பெரியவா. சடக்கே, அதாவது குருவிகள்னு சொன்னாங்க. கை கால் இல்லாத குருவிகள் கூடு கட்டுது, நமக்கு கை கால் உண்டுனாலும் பறவைகள் மாதிரி கூடு கட்ட முடியல. குருவிகள் கிட்ட ஒரு கிரியா சக்தி இருக்கு, அது என்கிட்ட இல்ல, அதனால குருவி என்னுடைய குருன்னு சொல்லி கன்னத்தில் போட்டுக்கு கை கூப்பி வணங்கினார். இத நேர்ல பார்த்த வடநாட்டு பண்டிதர்கள் பிரமிச்சு போயிட்டாங்க. நீங்க தான் ஜெகத்குரு அப்படின்னு மனசார போற்றி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க. பெரியவா காசியில இருந்த கடைசி நாள் வர அவங்க எல்லாரும் தினமும் முகாமுக்கு வந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பெரியவாளோட அற்புதத்தை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த வீடியோல இன்னொரு அற்புதத்தோட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா பெரியவாளோட அற்புதத்தை கேட்டதுக்கு நன்றி. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.